தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். விசுவாசிக்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீ பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஆமென். இந்த தாவீதை போல கேள்வியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும், இந்த தாவீதை போல கேள்வியோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் சொல்லுகிற பதில், நீ பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ள என் தேவன் உன்னை பலப்படுத்துவாராக. விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இந்த வார்த்தை ஆமென் தாவீதோடு கர்த்தர் பேசும்போது தாவீதுக்கு பலன் இருக்குதா திருப்பிக் கொள்றதுக்குன்னு பார்த்தா தாவீதுக்கு அந்த இடத்துல பலன் மொத்தமா கிடையாது. காரணம் தாவீது அதனால தான் கேட்கிறான், ஆண்டவரே நான் போவேனா, நான் பின்தொடர்வேனா, நான் பிடிப்பேனா. ஆமென். தன்னுடைய பலனை பார்க்கும்போது அவனுக்கு எந்த பலனும் கிடையாது. இழந்ததை திருப்பிக் கொள்வதற்கு, இழந்த நன்மைகளை திருப்பிக் கொள்வதற்கு, இழந்த சமாதானத்தை திருப்பிக் கொள்வதற்கு, இழந்த சந்தோஷத்தை திருப்பிக் கொள்வதற்கு தாவீதின் இடத்துல எந்த பலனும் கிடையாது. சரி, சூழ்நிலையாவது அனுகூலமா இருக்குதான்னு பார்த்தா, சுத்தி இருக்கிற கூட இருக்கிறவங்களை இப்ப கல் எடுத்துட்டு அவனை எரியறதற்கு நிக்கிறாங்க. ஒன்னாலதான் இது வந்துச்சு, ஒன்னாலதான் சூழ்நிலையாவது நமக்கு அனுகூலமா இருக்குதான்னு பார்த்தா ஆமீன் அதுவும் அனுகூலம் கிடையாது. சரி, நம்ம எங்க போய் அதை திருப்பிக் கொள்ளலாம் சொல்லி எதிர்ப்புறத்துல யார் இருக்கிறான்னு பார்த்தா, அங்கே சத்துருக்கள் அவனை விட பெருகி இருக்கிற அவர்களை மேற்கொள்ளுகிற பலன் இப்பொழுது தாவீதுக்கு இல்ல. எதுவுமே சூழ்நிலை சரியில்லை, பலன் இல்லை, எல்லாமே இழந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நான் பிடிப்பேன் ஆண்டவரே, நான் போவேன் ஆண்டவரே, என்னால் அதை திருப்பிக் கொள்ள முடியுமா? ஆண்டவர் சொல்றார், எஸ் ஆமென் ஆமென், உன்னால நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வா. எஸ் தாவீதே, உனக்கு பலன் இல்லை, உனக்கு சூழ்நிலை சரியில்லை, உண்மைதான், ஆனால் உன்னோடு கூட இருக்கிற நான் பெரியவர். ஆமென். உன்னை பலப்படுத்துகிற நான் பெரியவர். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? இதே நிலைமைதான் இன்னைக்கு நம்மளும் இருந்து கொண்டிருக்கிறோம். அநேகரின் சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, நன்மைகளை இழந்து, ஆமென் வேதனையோடு கலக்கத்தோடு இந்த ஆராதனையில நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று நான் ஆமென் நம்புறேன். இல்லைன்னா கர்த்தர் இந்த வார்த்தையை பேச மாட்டார். ஆமென். என்னுடைய பலத்தை வைத்துக் கொண்டு நான் இழந்த நன்மைகளை என் குடும்பத்தில் நான் திருப்பி கொண்டு வர முடியாது, உண்மைதான், ஆனால் என்னை ஆசீர்வாதத்தினால் நிறைத்து ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன், வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிற நல்ல தகப்பன், அவர் என் கூட இருக்கிறதுனால எல்லா நன்மைகளையும் கர்த்தர் எனக்கு திருப்பி கொண்டு வருவார்னு சொல்றவங்க பலத்த எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். சில நேரத்தில் ஆமீன் இப்படிப்பட்ட நெருக்கத்திற்குள்ளாய் கர்த்தர் உங்களை அனுமதித்தது உங்களை இல்லாமல் போக பண்ணுவதற்கல்ல, மாறாய் கர்த்தர் உங்களோடு இருந்து செய்கிற காரியங்களை உங்கள் கண்கள் காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமீன் சொல்றீங்க? யோபுவே, உனக்கு இப்போ எல்லாமே இழந்ததுக்கு காரணம் ஆமீன் உன்னை இந்த உலகத்துக்கு முன்னாடி சீரோன் காட்டுறதுக்கு கிடையாது, இந்த உலகத்துக்கு முன்னாடி நீ இவ்வளவுதான் காட்டுறதுக்கு கிடையாது, மாறாய் இந்த உலகத்தில் நீ யாரை பற்றி கொண்டிருக்கிறாய், அவர் உனக்காய் செய்ய போகிற மகிமையான காரியங்களை ஆமென் நீ மாத்திரமல்ல உன்னை சுற்றி இருக்கிற கண்களும் காண பண்ணும்படியாக தான். ஆமென். என் பலத்தில் முடியாது, ஆனா என் கூட இருக்கிறவரால் எல்லாம் செய்ய கூடும். இது மனுஷரால் கூடாது. உங்க இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, என்னால முடியாதுதான், ஆனா என் கூட இருக்கிறவரால் எல்லாம் கூடும். சொல்லுங்க பார்க்கல, என்னால முடியாதுதான், ஆனால் என்னோடு கூட இருக்கிறவரால் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வர முடியும். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் திருப்ப விரும்புகிறார். அவன் இழந்த சந்தோஷத்தை திருப்ப விரும்புகிறார், இழந்த சமாதானத்தை திருப்ப விரும்புகிறார். அவன் அநேக காரியங்கள் இழந்தது நிமித்த வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறுபடியும் கழிப்பை உண்டாக்க என் ஆண்டவர் அவைகளை திருப்ப விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்களுக்குரியது உங்களுக்குரியதுதான். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குரியதை எடுத்துட்டு உங்களை அளவச்சு ரசிக்கிறவர் கிடையாது. இழந்ததை மறுபடியும் திரும்ப ரெட்டிப்பாய் தந்து உங்களை கழிகூற பண்ணுகிற தெய்வத்தை தான் நான் ஆராதிக்கிறேன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமாய். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ தொடர், பின்தொடர், அதை பிடித்துக் கொள்வாய், திரும்ப பிடித்துக் கொள்வாய். சில காரியங்களை ஆண்டவர் வந்து நம்ம சில நன்மைகளை ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி வைப்பார், தட்டி விடுவார். அது எதுக்காகனா இந்த நன்மை நிறைவேறக்கூடாதுங்கிறது கிடையாது, மாறாய் அந்த நன்மைக்கு பதிலாக கர்த்தர் மேன்மையானது ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சில ஏசேக்கு சில சித்தனாவும் ஆண்டவர் தள்ளி விடுவார், உடனே ஆண்டவரே அதை திருப்பி கொண்டு வர அப்படி அல்ல. அந்த சில காரியத்தை ஆண்டவர் தள்ளுறது
ஆமென். அதற்கு மாறாய் ரகோபோத்து ஒன்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஆனா எல்லா காரியத்தையும் அப்படி செய்ய மாட்டார். மாறா உங்களுக்குரியது உங்களுக்கு வந்து சேரத்தக்கதாய் அவன் ஒருவேளை நீங்க இழந்து போனாலும் உங்க படக திரும்ப ஆழத்துக்கு கொண்டு போய் அந்த படகு அவன் நிரம்பத்தக்கதாய் அந்த வலை நிரம்பத்தக்கதாய் அதில் மீன்களினால் நிரப்பி உங்க தலையை உயர பண்ணவும் என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சில காரியத்தை அவன் ஃபேஸ் பண்ண முடியாம அவன் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கிற அதே இடத்துல இன்னைக்கு திரும்ப திரும்ப உட்கார வச்சிட்டு இருக்கிறார் புரிஞ்சுக்கோங்க. அவன் திரும்ப படக ஆழத்துக்கு கொண்டு போனது திரும்ப உன்னை தலை குனிந்து கொண்டு வருவதற்கல்ல. மாறாய் அதே இடத்துல உன் தலையை நிமிர பண்ணி எல்லாவற்றையும் நீ திருப்பி கொள்ளும்படியாக தான் கர்த்தர் இன்னைக்கு உன்னை உட்கார வச்சிட்டு இருக்கிறார். சில இடத்துல ஆண்டவர் வந்து உன்னை தட்டி தட்டி கொண்டு போயிட்டு இருப்பார். ஏசைக்கு வந்து கையில கிடைச்சிரும் தட்டி அடுத்த இடத்துக்கு கொண்டு போவார். சித்தனா வந்து கையில கிடைச்சிரும் தட்டி அடுத்த இடத்துக்கு கொண்டு போவார். இப்படி கொண்டு போறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. மாறாய் ரகோபோத்தை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சிலருக்கு சில நிந்தனின் பாதையில கர்த்தர் உட்கார வச்சிட்டு இருக்கிறார் புரிஞ்சுக்கோங்க. அந்த நிந்தனை சகித்து இந்த உலகத்துல ஃபுல்லா நீ அழுதுட்டு இருக்கும்படியாக அல்ல, மாறாய் அந்த நிந்தனைக்கு பதிலாக இரட்டிப்பான சந்தோஷத்தை உனக்கு தந்து எல்லாவற்றையும் நீ திருப்பி கொள்ளத்தக்கதா தேவன் உன்னோடு கூட இருந்து காரியத்தை நடப்பிப்பா. ஆமே. இந்த ரெண்டு விஷயத்திலையும் ஆண்டவர் ஈசா கிட்ட சொல்லும் போதும் ஆமே ஆண்டவர் என்ன சொல்ற நான் உன் கூட இருப்பேன். பேதுரு திரும்ப அந்த பாதையில கொண்டு போகும் போதும் பேதுரு தனியா விடல, கர்த்தர் கூட இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் உன் பலத்துல முடியாது, உன்னால முடியாது. காலங்கள் மாறிட்டு உண்மைதான், உன்னுடைய பலன் குறைந்தது உண்மைதான். ஆனால் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிற இல்லாதவைகளை இருக்கிறதாய் கொண்டு வருகிற அந்த தேவனுடைய வல்லமை குறையல, அவருடைய பலன் குறையல. எத்தனை பேர் இந்த காலையில விசுவாசித்து உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நீர் என்னோட கூட இருப்பதற்காய் நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ அதை பிடிப்பாய், நீ அதை திருப்பி கொள்வாய். நம்மளால முடியாது, நம்ம பலத்தினால முடியாது, ஆனால் என்னோட கூட இருக்கிற தேவனால எல்லாம் கூட. இப்ப எல்லாரும் ஒரு விஷயம் உங்க கண்களை மூடி உங்க இருதயத்துல கையை வச்சு எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ அதெல்லாம் இப்ப உங்க முன்னாடி வச்சு புலம்புறதற்கல்ல மாறா சொல்ல போறீங்க, இத கர்த்தர் எனக்கு வாழ்க்கையில திருப்ப போகிறார், திருப்பி விட்டார்னு சொல்லுங்க. அப்படி ஜெபிக்க போறீங்க ரெண்டு நிமிஷம். ஆமே. அநேக சந்தோஷத்தை இழந்து இன்னைக்கு கண்ணீரோட வந்துட்டு இருக்கிறீங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்போ அதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு சொல்லுங்க, இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில் திருப்ப போகிறார், திருப்புகிறார், திருப்பி விட்டார். ஆமே. சில நன்மைகள் குடும்பத்தில் நிறைவேறாதபடி இழந்தது போல நீங்கள் அவன் தவித்து இந்த இடத்துல இருக்கிறீங்களா? இப்போ அது முன்னாடி வச்சுட்டு அவங்க கூட இருக்கிற தேவனை பட்டி பிடித்து கொண்டு சொல்லுங்க, அந்த நன்மையை கர்த்தர் என் வாழ்க்கையில் திருப்பி விடுகிறார், அவன் திருப்பி விட்டார். அவன் எத்தனை பேர் செபிக்கிறீங்க, எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிச்சு சொல்றீங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறார். இந்த காலையில செபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நேராக திருப்பி கொண்டிருக்கிறார். உங்களை விட்டு கைவிட்டு போயிட்டேன்னு நினைச்ச அநேக காரியத்தை ஆண்டவர் டேன் பண்ணி உங்களுக்கு நேராக திரும்ப கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு, ஒருவரும் உன் நன்மையை பறித்து கொண்டு போகாதபடிக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் உனக்கு நேராக கர்த்தர் திருப்புகிறார். நீ அதை தொடர்ந்து போ, நீ காலெடுத்து வை முன்னேறு. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்காக திருப்பி கொண்டு வருவா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ கவலையோடு அல்ல, பாரத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு என் தேவன் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆமேன். அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் எனக்காய் உண்மையாய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிற சொல்லுங்க. என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு தஞ்சம் அவரே. என் இயேசுவே நான் நம்பும் தெய்வமே, நம்பினோர்க்கு நான் நம்பும் தெய்வம், நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நான் நம்பும் தெய்வம், என் நம்பிக்கை, என் நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒண்ணும் இல்லாமல் போக வேண்டிய
அமேன். அணைந்து போக வேண்டிய இந்த திரியையே திரும்ப எரிய பண்ணினார்னா, இன்னைக்கு எரிய பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் வாழ்க்கையை இழந்தவைகளே என் ஆண்டவர் எனக்காய் திருப்பி கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை.